வணக்கம் வெல்கம் டு பல்லேபாசி.com presents cricket with Badri. பல்லேபாசி.com expert match previewல நம்ம பார்க்க போறது இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து செகண்ட் டெஸ்ட் மேட்ச் லார்ட்ஸ் கிரிக்கெட் கிரவுண்ட்ல நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ன்றது ரொம்பவே க்ரூஷியல். ஜெயிச்சிருந்தா டீம் இந்தியா டெஃபினட்டா அப்பர் ஹேண்ட்ல இருந்திருப்பாங்க. ஒரு விசிட்டிங் சைடா நல்ல பொசிஷன்ல முதல் டெஸ்ட்ல இருக்கீங்க அப்படிங்கும் போது கிராப் பண்ணிக்கலாம் ஆப்பர்ச்சுனிட்டி. பட் மழை வந்து கெடுத்துச்சுங்க, அது போச்சு. ஓகே ரைட், இப்ப லார்ட்ஸ் கிரிக்கெட் கிரவுண்ட்ல டீம் இந்தியா என்ன பண்ண போறாங்க, அவங்களோட காம்பினேஷன் என்னவா இருக்கும். விராட் கோலி போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல என்ன சொன்னாருன்னா, நாங்க இதே டெம்ப்ளேட் தான் மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அந்த டெம்ப்ளேட்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, 4 ஃபாஸ்ட் போலர் அவங்களோட சேர்ந்து ரவீந்திர ஜடேஜாவும் விளையாடினார். போன வீடியோல கிரிக்கெட் வித் பத்ரியில நம்ம சொல்லியிருந்தோம் அஸ்வின் நிச்சயமா விளையாடுவாரு அப்படின்னு சொல்லி. ஒரு சர்ப்ரைஸ் மூவ் விராட் கோலி பண்ணிட்டாருங்க. ஜடேஜா விளையாட வச்சாரு, கூட ஷார்துல் தாக்கூரையும் விளையாட வச்சாரு. 4 ஃபாஸ்ட் போலர் விளையாடினாங்க டீம் இந்தியா. ஸோ இது பாத்தீங்கன்னா, இப்போ அஸ்வினுக்கு இந்த சீரீஸ்ல இனிமேல் விளையாடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியை நம்ம மனசுல எழுப்புதுங்க. ஜடேஜாவை எடுப்போம். ஜடேஜா பாத்தீங்கன்னா ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அபார்ட் ஃப்ரம் 5 ரைட் ஹேண்டர் டாப் ஆர்டர் பேட்டிங்ல ரிஷப் பண்ணிருக்காரு. ஓகே, பட் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஜடேஜா ஒண்டி தான் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். அது மட்டும் இல்லாம போன மேட்சும் அருமையான பர்ஃபார்மன்ஸ், ஒரு 50+ ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இன்ஃபேக்ட் கடந்த ஒரு 2 வருஷமாவே ரொம்ப அருமையா பேட்டிங் விளையாடிட்டு இருக்கிற ரவீந்திர ஜடேஜா கான்ஃபிடென்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காரு. அதாவது விராட் கோலியோட கான்ஃபிடென்ஸை ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லாங்க. அதோட சேர்த்து ஒரு சேஞ்ச் போலர், அதாவது ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஃபாஸ்ட் போலருக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கும் போது ஜடேஜா ரொம்ப ஹேண்டியா கிரிக்கெட்டரா இருக்காரு. இதை தவிர ஷார்துல் தாக்கூர் அஸ்வின்க்கு மேல ப்ரிஃபர் பண்ணியிருக்காரு விராட் கோலிங்க. பேட்டிங் அப்படின்னு எடுத்தா டெஃபினட்டா அஸ்வின் மேலங்க, போலிங் அப்படின்னு எடுத்தாலும் டெஃபினட்டா அஸ்வின் மேலங்க. ஆனா ஷார்துல் தாக்கூர் ஏன் விளையாடுறாரு இப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம மனசுல எழும்புது. கண்டிஷன்ஸ் தாங்க அதுக்கு காரணம். பியூர்லி எபிலிட்டி கிடையாது, கண்டிஷன்ஸ். அதாவது இங்கிலாந்துல கண்டிஷன்ஸ் ஃபாஸ்ட் போலிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, மழை வருது, இந்த மாதிரிலாம் கேம் நிக்குது, இந்த மாதிரிலாம் சிச்சுவேஷன்ஸ் இருக்கும்போது விராட் கோலி ஒரு ஃபாஸ்ட் போலர் எக்ஸ்ட்ரா கையில வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு போயிருக்காரு. இந்த காரணத்துல பாத்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒரு நம்பர் 1 டெஸ்ட் ஸ்பின்னர் அப்படின்னு சொல்லாங்க இப்போ உலக கிரிக்கெட்ல. அவரு மிஸ் அவுட் ஆறாருங்க அன்பார்ச்சுனேட்டா. இங்கிலாண்டை பொறுத்த மட்டும் போன மேட்ச் அவங்களோட காம்பினேஷன் அவங்களுக்கு அவ்வளவா செட் ஆகலங்க. இந்த காரணத்துல பாத்தீங்கன்னா வலிமை அப்டேட் கொடுத்த மொயின் அலியை வந்து டீமுக்குள்ள நுழைச்சிருக்காங்க டீம் இங்கிலாந்து. இங்கிலாந்து பாத்தீங்கன்னா மொயின் அலி பேலன்ஸ் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறக்காதீங்க அவர் ஒரு ஆல்ரவுண்டர், நல்லா ஆஃப் ஸ்பின்னும் போடுவாரு, பேட்டிங் டவுன் த ஆர்டர் நிறைய ரன்ஸும் அடிச்சிருக்காரு. 5 டெஸ்ட் செஞ்சுரி வச்சிருக்கிற மொயின் அலி அவரோட கடைசி செஞ்சுரி பாத்தீங்கன்னா இந்தியாக்கு அகெயின்ஸ்டா தாங்க எடுத்திருக்காரு. போலிங்லயும் இந்தியாக்கு எதிராக 31 விக்கெட்டை வீழ்த்திருக்காரு. அதாவது கடந்த சீரீஸ் பாத்தீங்கன்னா 2014 மற்றும் 2018 சீரீஸ்ல இந்தியா இங்கிலாந்துக்கு போன போது மொயின் அலி 31 விக்கெட்டை வீழ்த்தி ரொம்ப அருமையா போலிங் போட்டிருக்காரு. ஸோ மொயின் அலியை ஸ்குவாட்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நடக்கிற கவுண்டி மேட்சஸ்லயும் ரொம்ப அருமையான ஃபார்ம்ல இருக்காரு. அதனால மொயின் அலிக்கு இந்த வாட்டி 11ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பேலன்ஸ் கொடுப்பாரு டீமுக்கு. பல்லேபாசி.com கீ மேட்சப்ஸ் என்னலாம் அப்படின்னு பார்க்க போறாங்க. இந்த சீரீஸ் முழுக்கவுமே விராட் கோலி வர்சஸ் ஜேம்ஸ் ஆண்டர்சன், இது ஒரு மேட்சப்புங்க, ஒரு நோ பிரெய்னர் அப்படின்னு சொல்லலாம். போன மேட்ச் கூட சரியான பால், அதாவது விராட் கோலியோட முதல் பால்லயே ஜேம்ஸ் ஆண்டர்சன் பயங்கரமான ஒரு பாலை போட்டு விராட் கோலி விக்கெட்டை வீழ்த்தினாரு. நிறைய வாட்டி ட்ரபிள் பண்ணியிருக்காரு. சோசியல் மீடியாலையும் இது பயங்கரமா ஓடிட்டு இருக்குங்க, விராட் கோலி அகெயின்ஸ்ட் ஆண்டர்சன். ஸோ இந்த சீரீஸ் முழுக்கவுமே டெஃபினட்டா விராட் கோலி வாஸ் ஆண்டர்சன் ஒரு கீ மேட்சப்பா தான் இருக்க போகுது. அடுத்தது நம்ம பார்க்க போற கீ மேட்சப் ஜோ ரூட் வர்சஸ் ஜஸ்பிரீத் பும்ரா. முதல் டெஸ்ட் மேட்சை பொறுத்த மட்டும் ஒரு ஸ்டார் வித் த பால், ஒரு ஸ்டார் வித் த பேட். ரூட் செமையா ஆனாரு, பும்ராவும் செமையா போட்டாருங்க. செகண்ட் நியூ பால் எடுத்த உடனே செகண்ட் இன்னிங்ஸ்ல டக்குன்னு வீசினாரு பும்ரா ரூட்டோட விக்கெட்டை. ஜஸ்பிரீத் பும்ரா மோஸ்ட் இம்ப்ரூவ்டு டெஸ்ட் போலர் அப்படின்னு சொல்லலாம். ஓடிஐ கிரிக்கெட் T20 கிரிக்கெட்ல நம்பர் 1 போலர், ஓகே ரைட், பட் டெஸ்ட்ல செமையா இம்ப்ரூவ் பண்ணிருக்காருங்க. லென்த் ஃபுல்லரா போடுறாரு, எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடைக்குது, நல்லா இன்டெலிஜென்டா ஃபீல்ட் செட்ஸ் பண்ணி போடுறாரு, கண்டிஷன்ஸை அருமையா எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாரு. ஜோ ரூட் மறக்காதீங்க, ப்ராபப்ளி த நம்பர் 1 டெஸ்ட் பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லலாம். ஹோம் கண்டிஷன்ஸ்ல ரொம்ப அருமையா ஆனாரு ஜோ ரூட் முதல் டெஸ்ட் மேட்ச்ல. ஸோ பும்ரா வர்சஸ் ரூட்
ஒரு அருமையான மேட்சப். அடுத்தது நம்ம பார்க்க போற கீ மேட்சப் ரோஹித் சர்மா வர்சஸ் ஆலி ராபின்சன். ஆலி ராபின்சன் பாத்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் கமோடிட்டிங்க. 5 விக்கெட் ஹால் வீத்துனாரு முதல் டெஸ்ட் மேட்ச்ல இந்தியாக்கு எதிராக. அவரோட லென்த் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபுல்லிஷ் லென்த், ஒரு டால் ஃபாஸ்ட் போலர், லேட் மூவ்மெண்ட் அவருக்கு கிடைக்குதுங்க. ரோஹித் சர்மா அற்புதமான ஒரு பேக் ஃபுட் பிளேயர். அவருக்கு மேலே போட்டு நீங்க ஸ்விங் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா கஷ்டப்படுவார். அதுதாங்க ரொம்ப அருமையா பண்ணார் ஆலி ராபின்சன். ஆனா விக்கெட் வீழ்த்தின பால் பாத்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் ஷார்ட் பால், ரோஹித் சர்மாக்கு நல்ல மேல போட்டு ஸ்விங் பண்ணி டபக் அப்படின்னு ஒரு ஃபாஸ்ட் பவுன்சரை போட்டு கேட்ச் டீப்ல எடுத்துட்டாரு. சோ ஆலி ராபின்சன் ரோஹித் சர்மாக்கு எதிராக ஒரு அருமையான மேட்சப்பா இருக்கும். ரோஹித்தும் உங்களுக்கு தெரியும் ஒரு லெஜெண்டரி பிளேயருங்க. அவரு ஃபார்முக்குள்ள வந்துட்டாரு, செட் ஆயிட்டார்னா பொழக்கிற எபிலிட்டி இருக்குங்க. லார்ட்ஸ் கிரிக்கெட் கிரவுண்ட்ல மறக்காதீங்க சைட் பவுண்டரிஸ் ரொம்பவுமே குட்டி, சோ ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட் ரன்ஸ் நிறைய வர வாய்ப்பு இருக்கு. ரோஹித் சர்மா ரொம்ப ஸ்ட்ராங், ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட்ல கட்ஸ் புல்ஸ் ரொம்ப அருமையா அடிப்பாரு. சோ இது ஒரு சம மேட்ச் அப் காத்துட்டு இருக்கு என்ன பொறுத்த மட்டும் லார்ட்ஸ் கிரிக்கெட் கிரவுண்ட்ல ஆலி ராபின்சன் அகைன்ஸ்ட் ரோஹித் சர்மா. மொயின் அலி 11ல விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்துங்க. அப்படி மொயின் அலி விளையாடினார்னா அவரோட போலிங் அகைன்ஸ்ட் ரிஷப் பண்ட் இது ஒரு சம மேட்சப் நமக்காக காத்துட்டு இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட் ரொம்ப ஸ்ட்ராங் அகைன்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ். ஸ்பின்னர்ஸ் வந்தாலே எப்படியாவது பொழந்துடணும், அவர் அட்டாக் விட்டு எடுக்கணும் அப்படின்னு பார்ப்பாரு. அதுவும் பாத்தீங்கன்னா லார்ட்ஸ் கிரிக்கெட் கிரவுண்ட்ல ஸ்ட்ரெயிட் பவுண்டரிஸ் பெருசு, சைட் பவுண்டரிஸ் சின்னது. ஸோ ரிஷப் பண்டோட அந்த ஸ்லாக் ஸ்வீப்பு ஸ்வீப் ஷாட்ஸ் இன்டு பிளே வரும். மொயின் அலியும் ஒரு சும்மா கிடையாதுங்க. மொயின் அலியும் அற்புதமான போலர், நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, விக்கெட்ஸ் நிறைய இந்தியாக்கு எதிராக எடுத்திருக்காரு. ரிஷப் பண்ட்க்கு அகைன்ஸ்டா நிறைய போட்டிருக்காரு ஐபிஎல் மாதிரி கிரிக்கெட்ல. ஸோ மொயின் அலி அகைன்ஸ்ட் ரிஷப் பண்ட் பாத்தீங்கன்னா திருப்பி ஒரு கீ மேட்ச் அப் செகண்ட் டெஸ்ட் லார்ட்ஸ்ல. Balebazi.com பத்ரீஸ் ஃபேண்டசி 11 என்னன்னு பார்க்க போறோம். கேஎல் ராகுல், ரோஹித் சர்மா, ஜோ ரூட், விராட் கோலி கேப்டன், ரிஷப் பண்ட் விக்கெட் கீப்பர், ஜானி பேர்ஸ்டோ, ரவீந்திர ஜடேஜா, ஜேம்ஸ் ஆண்டர்சன், ஆலி ராபின்சன், ஜஸ்பிரீத் பும்ரா மற்றும் முகமது ஷமி. உங்களோட ஃபேண்டசி 11 என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல கட்டாயமா தெரிவிங்க. balebazi.com ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, என் கூட விளையாடுறதுக்கான வாய்ப்பை தவற விடாதீங்க. ₹100 சைன் அப் போனஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதுக்கு நீங்க யூஸ் பண்ண வேண்டிய கோட் பத்ரி 100. திருப்பி சொல்றேன், BADRI கேபிட்டல் லெட்டர்ஸ் 100, பத்ரி 100 கோடை யூஸ் பண்ணி ₹100 சைன் அப் போனஸ் கிளைம் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பெல் ஐக்கானை அமுத்த மறந்துடாதீங்க. நாங்க என்ன வீடியோ போட்டாலும் இமீடியட்டா உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும்.